மருத்துவ படிப்புகளுக்கான ஏழு புள்ளி ஐந்து உள் ஒதுக்கீடு நீட் தேர்வால் பாதிக்கப்பட்டுள்ள அரசு பள்ளி மாணவர்களுக்கு இது நிரந்தர தீர்வாக அமையாது நீட் தேர்வுக்கு விளக்கு பெறுவதில் ஏற்பட்ட தோல்வியை மறைப்பதற்கு பழனிச்சாமி அரசு கொண்டு வந்திருக்கும் ஏழு புள்ளி ஐந்து சதவீத உள்ஒதுக்கீடு நீட் தேர்வினால் மருத்துவம் படிக்க முடியாமல் பாதிக்கப்பட்டுள்ள தமிழ்நாட்டு மாணவர்களுக்கு நிரந்தர தீர்வாக அமையாது தேசிய அளவில் மருத்துவ படிப்புக்கான நீட் தேர்வில் தமிழகத்திற்கு விளக்கு பெறுவதற்காக தமிழக சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்ட மசோதாக்கள் திருப்பி அனுப்பப்பட்டதை இரண்டு ஆண்டுகள் வரை மறைத்து தமிழக ஆட்சியாளர்கள் ஆடிய நாடகம் நீதிமன்றம் மூலம் அம்பலமானது மத்திய அரசிடமிருந்து நீட் மசோதாக்கள் திரும்பி வந்தவுடனேயே அதற்கான அடுத்த கட்ட நடவடிக்கைகளை பழனிசாமி அரசு மேற்கொள்ளாததால் தமிழக மாணவர்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றனர் அதே நேரத்தில் நீட் தேர்வுக்கு ஆண்டு முழுவதும் பயிற்சி என்ற பெயரில் லட்சக்கணக்கில் கட்டணம் பெறும் ஏராளமான தனியார் மையங்கள் உருவாகி இருக்கின்றன இதனால் நீட் தேர்வுக்கான பயிற்சி பெறுவதும் ஏழை எளிய கிராமப்புற மாணவர்களுக்கு எட்டாக்கணியாகிவிட்டது அரசு சார்பில் நடத்துவதாக சொன்ன நீட் தேர்வு பயிற்சியும் வழக்கம் போல சரியான திட்டமிடுதலோ முறையான செயல்படுத்துதலோ இல்லாமல் தோல்வியடைந்திருக்கிறது இதன் விளைவாக தமிழக அரசு பள்ளிகளைச் சேர்ந்த பெரும்பாலான மாணவர்கள் நீட் தேர்வை எழுதுவதே இல்லை அப்படியே எழுதினாலும் தேவையான மதிப்பெண்களை பெற முடியவில்லை இந்த சூழலில் நீட் தேர்வில் வெற்றி பெறும் அரசு பள்ளி மாணவர்களுக்கு மருத்துவ படிப்புகளில் ஏழு புள்ளி ஐந்து சதவீத உள்ஒதுக்கீடு வழங்க பழனிசாமி அரசு முடிவெடுத்திருக்கிறது அதிலும் கூட இதற்காக நியமிக்கப்பட்ட ஓய்வு பெற்ற மாண்புமிகு நீதியரசர் கலையரசன் குழு அளித்த பத்து சதவீத பரிந்துரையை ஏழு புள்ளி ஐந்தாக குறைத்திருக்கிறார்கள் ஆனால் நீட் தேர்வுக்கு பயிற்சி பெறவே வழியில்லாத கிராமப்புற மாணவர்களுக்கு இந்த உள்ஒதுக்கீடு எப்படி பயன் தரும் என்று தெரியவில்லை எனவே நீட் தேர்விலிருந்து தமிழகத்திற்கு முழுமையான விளக்கு பெறுவதற்கான சட்ட மசோதாக்களை கொண்டு வந்து அதை மத்திய அரசை ஏற்றுக்கொள்ள செய்வது மட்டுமே இவ்விவகாரத்தில் நிரந்தர தீர்வாக இருக்கும் உச்ச நீதிமன்றத்தை காரணம் காட்டி தப்பிக்க நினைக்காமல் மாநில அரசுகளுக்கு இது தொடர்பாக அரசியலமைப்பு சட்டம் வழங்கியிருக்கும் வாய்ப்புகளை பழனிசாமி அரசு சரியாக பயன்படுத்த வேண்டும் அதை செய்வதற்கு பதிலாக உள்ஒதுக்கீடு என்பதெல்லாம் வரவிருக்கும் சட்டமன்ற தேர்தலை மனதில் வைத்து நிஜமான பிரச்சனையை திசை திருப்பும் வேலையாகவே பார்க்க வேண்டியிருக்கிறது